தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய புழல் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம். தொடர்ந்து புழல் ஏரியின் நிலவரம் என்னவாக இருக்கிறது? நீர்வரத்து மற்றும் நீர்மட்டம் எந்த அளவில் இருக்கிறது? மாலை வணக்கம். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாகவும் தற்போது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. அணையின் நலன் கருதி எந்த நேரத்திலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவோடு இந்த ஏரியிலிருந்து நீர் திறக்கப்படலாம் என்கின்ற ஒரு சூழலும் தற்போது உருவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொடர் கண்காணிப்பில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையினை தற்போது வரை கண்காணித்து வருகின்றனர். 3,300 மில்லியன் கன அடி நீர் கொண்ட புழல் ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் 2,461 கன அடி வரை நீர் நிரம்பியுள்ளது. 21.20 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் அதன் அளவானது 17.28 நீர்மட்டம் தற்போது வரை நிரம்பியுள்ளது. புழல் ஏரிக்கு தற்போது 3,461 கன அடி நீர் புழல் ஏரிக்கு வினாடிக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதனிடையே சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக தொடர்ச்சியாக 172 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் புழல் ஏரியிலிருந்து உபரி நீராக வினாடிக்கு 197 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் அணையின் பாதுகாப்பு மற்றும் நலனை கருதி தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்போது வரை புழல் ஏரியை கண்ணிமை போல காத்து ஒவ்வொரு தகவலையும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வினாடிக்கு வினாடி அவர்கள் கொடுத்த வண்ணம் உள்ளனர். இதன் அடிப்படையில் தொடர்ந்து செங்குன்றம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அணை முற்றிலும் நிரம்பும் பட்சத்தில், அதாவது 90% நிரம்பும் பட்சத்தில் அணையிலிருந்து எத்தனை மில்லியன் கன அடி நீர் வெளியேற்றப்படும் என அதிகாரிகள் ஆய்வு செய்து முடிவு செய்த பின்னரே திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை பெற்று அணையே திறக்க ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்படும் என தெரிகிறது. மேலும் அந்த கரையோரம் வசிக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புக்கு ஒரு முக்கிய சூழல் கொடுத்து அவர்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்படலாம் என்கின்ற வகையிலும் தற்போது தகவல்கள் கிடைத்துள்ளன. இருப்பினும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த அணையின் நீர்மட்டத்தை கண்காணித்து வந்து அவர்கள் முறையான தகவல்களை ஆட்சியருக்கு அளித்து அதன் பிறகு ஆலோசனைக்கு பிறகு இந்த புழல் ஏரியில் இருந்து திறப்பது குறித்து அதிகாரிகள் முடிவு செய்து முறையான அறிவிப்பினை வெளியிட்டு புழல் ஏரியை திறக்க வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது. எனவே மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் முறையான அறிவிப்புக்கு பிறகு புழல் ஏரி திறக்க வாய்ப்பு எனவும் அதிகாரிகள் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.